السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا صدق الله مولانا العظيم கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்திற்கு எதிரான சில புரட்சிகள் பிரச்சனைகள் வந்துச்சு. அந்தந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில முக்கியமான சீர்திருத்தவாதிகளை கொண்டு அந்த காலகட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழிகாட்ட செஞ்சான். அது மாதிரி குறிப்பாக ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கும் மத்தியில் சில பிரச்சனைகள், சில புரளிகள், சில குழப்பங்கள் வெளியாகுவது ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த நூற்றாண்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, நம்ம மூதாதைகள் கேள்விப்படாத ஒரு விதமான நோய்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சுட்டுருக்கிறான், சோதிச்சு கொண்டுருக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறை பிரகாரம் பின்பற்றுவதை கொண்டு தான் நமக்கு ஈடேற்றம், பாதுகாப்பு, எல்லா வகையான நலவுகளும் ஏற்படும் என்பது நமக்கு ஹதீஸின் மூலமாக விளங்கப்படுது. ஹைர், இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்த சம்பவம் இருக்கிறது, ஹசரத் இமாம் சயீது இப்னு முசையப் அவங்கள பார்த்தோம். இன்னைக்கு அதே பேர் கொண்ட ஒரு பெரியார் தான் சயீது இப்னு ஜுபைர், சயீது இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க இருக்கிறாங்களே மிக முக்கியமான ஒரு இமாம், மிக முக்கியமான ஒரு வீர தியாகி என்பதாகவும் சொல்லலாம். இந்த பெரியவங்க இருக்கிறாங்களே சயீது இப்னு ஜுபைர், இவங்க மிக முக்கியமான தாபிஈங்கள், சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு பெரியார். இவங்க வந்து இவங்களுடைய கோத்திரம் இருக்கிறது ஹபஷி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். விளாடதி எல்லாம் போல ஹபஷி கருப்பு நிற நீக்குரு அடிமைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்கள, அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். மார்க்க கல்வி கற்பதனால எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க ஹபஷிங்கிற அந்த பேரை விட்டுட்டு அஜமி அந்நியர் என்ற பெயரை விட்டுட்டு அரபி என்று சொல்ல அழைக்கக்கூடிய அளவுக்கு மக்களிடத்தில் அவங்களுடைய ஐல்மு இருக்கிறது புகழ்பெற்றதாக இறங்கிச்சு, அந்த மாதிரி அந்தஸ்து. அதே போல் அவங்க இடத்துல மிக முக்கியமான அவங்களுடைய கடுமையான நம்பிக்கை என்ன, முழுமையான தவக்குள், அல்லாஹ் மேல் ஆதரவு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய இல்மை, அல்லாஹுடைய ரசூலுடைய இல்மை கற்பதை கொண்டு அல்லாஹின் பக்கம் நெருக்கம் ஒரு அடியானுக்கு கிடைக்கும். அதே போல் அல்லாஹுடைய இறையச்சம், பரிசுத்தம் இந்த தன்மைகளை கொண்டு ஒரு மனிதன் சுவனத்தின் பக்கம் சென்றடைய முடியும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்க இடத்துல இருந்துச்சு. அவங்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, மிக முக்கியமான நான்கு மதுஹபுடைய இமாம்கள், அதில் ஒரு இமாம் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க. அதாவது சயீது இப்னு ஜுபைர் அவங்களுடைய கல்வி இருக்கிறது, அது எப்படிப்பட்ட கல்வி என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி என்று சொன்னால், முழு உலகத்துள்ள மக்களும் அதன் பக்கம் தேவையுடையவர்களாக இருப்பார்கள். எனக்கு வந்து அவரிடத்துலேருந்து எந்த தேவையும் கிடையாது, அவருடைய வாழ்க்கையிலேருந்து எனக்கு எந்த படிப்பினும் இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது அவருடைய நேரிடத்தில் அந்த காலத்தில் ஜீவிய காலத்தை வாழ்ந்த மக்கள், எனக்கு அவரிடத்தில் எந்த பலனும் கிடையாது, போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியாளர் என்பதாகலாம் இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பல சஹாபாக்களை சந்திச்சிருக்கிறாங்க இமாம் அவங்க, சயீத் இமாம் அவர்கள். குறிப்பாக மிக முக்கியமாக அவங்களுடைய உஸ்தாதுகள் சஹாபாக்கள் ஹஜரத் அபு சயீதுல் ஹுத்ரி, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு, அபு முசா ஷரி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு, சையீத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாஹா, இது மாதிரி மிக முக்கியமான சஹாபாக்கள். குறிப்பாக பிரத்யேகமாக அவங்க அதிகமாக ஒரு சஹாபிடத்தில் கல்வியை படித்து கொண்டாங்க. அது யாருன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையுடைய மகனார் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகனார். அதே போல் இந்த உம்மஸ்தில் ரயீசுல் முஃபஸிர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சு குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதில் சஹாபாக்களில் முதல் தரத்தில் உள்ள ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த சஹாபிடத்தில் அதிகமான இல்முகளை இவங்க கற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நிலையில இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான். அதே போல அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா நகரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது போன்ற இபாதத்துகள் இருந்தாங்க. குறிப்பாக விசேஷமாக இவங்களுடைய பிரத்யேகமான இபாதத் மிக முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதுறதுல ரொம்ப விசித்திரமான ஒரு திறமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு கொடுத்துடலாம். எப்படின்னு சொன்னால்,
அந்த குஃபா நகரத்தில் உள்ள ஜாமியா பெரிய பள்ளிவாசலில் எந்த அளவுக்கு இவங்களுக்கு பின்னா நின்று தொழுகக்கூடிய கூட்டம் இருக்குன்னு சொன்னால், அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நாலு பாதைகள், நாலு தெருக்களும் அந்த பாதைகளும் அடைபட்டு விடும், டிராஃபிக் ஆயிரும். அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு பின்னாடி நின்று, பல பள்ளிகளில் தொழுகை நடந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறதுல அவ்வளோ மக்கள் கூட்டமாக ஆர்வமாக பிரியமாக வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தராவிக தொழுகை அவங்க எப்படி தொழுவப்பாங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு இரவு ஹஜரத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரதியல்லாவுடைய கிராத்தின் பிரகாரம் ஓதுவாங்க. ரெண்டாவது நாள் ஜெயித் பின் சாபித் ரதியல்லானு, மூன்றாவது நாள் ஹஜரத் உபையு பின் காப் ரதியல்லாவுடைய கிராத். இது மாதிரி பத்து கிராத் இருக்குது, கிராத்திலேயே பத்து கிராத் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நிறைய சூறாக்கள் அது மாதிரி இருக்குது. பெரிய ஒரு கலை, அந்த கிரா அந்த மாதிரியான கலையை கற்றவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து, காரியிலேயே உயர்ந்த அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அல் காரியா அத்தும் அல் காரியா, ஒமா அதுராக மல் காரியா அப்படிங்கிறத ஒமா அது ரேக்குன்னு சொல்லுவாங்க, ஒமா அது ரீக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி குர்ஆன்ல நிறைய இடங்கள் இருக்குது, வித்தியாசமாக பத்து விதமாக ஓதுறது. அது ஹதீஸின் மூலியமாகவும் போடப்பட்டிருக்குது. அதனால சஹாபாக்களும் அந்த மாதிரி ஓதிருக்கிறாங்க, பத்து விதமான கிராத். சுபஹானல்லாஹ், அதை கேட்கறது தனி ஒரு இனிமைதான். அப்ப பத்து நாட்களுமே இமாம் சயீத் இமாம் அவர்கள், சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பத்து விதமாக ஓதுவாங்க. இதே மாதிரி ரெண்டாவது பத்து சுபஹானல்லாஹ், மூணாவது பத்து இதே மாதிரி. மக்கள் அதனால எந்த அளவுக்கு சொன்னா, பெரும் பெரும் பக்கத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் கூட, பெரும் பெரும் அமீர்கள் கூட என்ன செய்வாங்க சொன்னா, இவங்களுக்கு பின்னா நின்று தொழுவது பெரிய பெரிய ஃபுக்கஹாக்கள், ஹத்தீஸீன்கள், பெரும் பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் கூட இவங்களுக்கு பின்னா நின்று தொழுவதை ரொம்ப என்ன செய்வாங்க, பிரியப்படுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானத்தை இவங்களுக்கு ஆற்றலை கொடுத்துருந்தான். சாதாரண ஒரு அஜமி தான், அந்நியர் தான், அரபி அல்லாதவர். அல்லாஹ் சுப்ஹானத்துல அவங்களுக்கு அரபி இடத்துல அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அதே போல இரவு நேரத்துல ரமலானுடைய மாசத்துல தராவிக்கு பின்னாடி அதிகமான நேரங்கள், தஹஜ்ஜுது வரைக்கும், சஹருடைய நேரம் வரைக்கும் அவங்க நஃபிலான தொழுகையில் ஈடுபடுவாங்க. அதே போல அதாபுடைய ஆயத்துகள், எச்சரிக்கக்கூடிய ஆயத்துகள் வந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய உடம்பு அப்படியே நடுநடுங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அப்படியே அழுகையோட அந்த ஆயத்துகளை திரும்ப திரும்ப ஓதுவாங்க. கேட்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படும் சொன்னா, இவங்க அழுகிறத பார்த்தா எங்க இவங்களுடைய மூச்சு அடைப்பட்டு போயிடுமோ, எங்க வஃபாத் ஆயிரவங்கள் என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அவங்க அல்லாஹுடைய அச்சத்தினால அந்த மாதிரி அழுகக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அவங்க வந்து ரமலானுடைய மாதத்துல இது மாதிரி இஃப்தார் வரைக்கும், இது சஹருடைய நேரம் வரைக்கும் இபாதை செய்வாங்க. அதுக்கு பின்னாடி சஹருக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகைக்கான எதிர்பார்த்திருப்பாங்க. ஃபஜ்ர் தொழுத பிறகு இஸ்ராக்குடைய நேரம் வரைக்கும் ஜிக்ரில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த பள்ளியில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, துஹர் வரைக்கும் மக்களுக்கு ஹதீஸுடைய பாடங்களை படிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரமலானுடைய மாதத்துல இரவு நேரத்துல தூங்குறது மிக குறைவானது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இவங்களுடைய நல்ல ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, வருஷத்துக்கு இரண்டு தடவை காபத்துல்லாவுக்கு, மக்காவுக்கு சென்று வந்து உம்ரா செய்து காண்டி போவாங்க. ஒரு சமயத்துல ரஜ மாசத்துல ஒரு வாட்டி போவாங்க, இரண்டாவது துல் ஹஜ் மாசம், ஹஜ்ஜுடைய மாசத்துல போய் ஹஜ் உம்ராவும் நிறைவேற்றிட்டு வருவாங்க. மக்கால போய் அவங்க தங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும் பெரும் அரபிகள், பெரும் பெரும் ஹதீசு உஸ்தாதமார்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இவங்களிடத்துல மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு விதமான வினாக்களை கேட்டு தெளிவு பெற்று செல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல இவங்களுக்கு பெரிய அந்தஸ்து கொடுத்துருந்தான். அப்ப அது மாதிரி அந்த சபையில இருக்கும் பொழுது ஒரு நபர் கேட்டாரு, ஹசரத் அவங்க இடத்துல இமாம் சயீத் இமாம் இடத்துல அல்லாஹுடைய அச்சம் என்று எதற்கு சொல்லப்படும், ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அச்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனை அவன் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் பாவம் செய்துட்டும் அவனை தடுக்கிறது, அதுதான் அல்லாஹுடைய அச்சம். அல்லாஹுடைய அச்சம் இருக்குதுன்னு தான் பாவம் செய்யறான். அது இல்லை, பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சிந்தனை வந்து அல்லாஹ் பார்க்குறாங்கிற சிந்தனை வந்து அந்த மனிதனை பாவம் தடுத்து விடுது. இதுதான் மிக முக்கியமான எரிய அச்சத்திற்கு அடையாளம் சொன்னான். திக்ரை பத்தி கேட்டாங்க, அல்லாஹ் திக்ரு செய்திருக்கிற அடையாளம் என்ன சொன்னாங்க, அல்லாஹுக்கு முழுமையாக ஒரு மனுஷன் வழிபட்டு நடக்கிறான்னு சொன்னா அவன் திக்ரு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யார் அல்லாஹுக்கு மாறு செய்யறான்னு சொன்னா அவன் திக்ரு செய்யறவன் இல்லை, அவன் பொடுபோக்காளன். திக்ரு செய்யாமல் அல்லாஹ் எடுத்துட்டும் பொறுபோக்காக இருக்கக்கூடிய நபனுக்கு அடையாளம் என்பதாகவும் அவன் சொன்னான். ஹை, இதற்கு பிறகு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்லடியார்களுக்கு பெரும் பெரும் சோதனைகள் வரும். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு இவங்களுடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சோதனை என்னன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அப்துல் மலிக் இப்னு மர்வான் இவருடைய ஆட்சி காலம் இருக்குது, ரொம்ப மிக மோசமான ஒரு நிலைகள் ஏற்பட்டுச்சு. அவருக்கு கீழே உள்ள கவர்னர்கள் அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை விட்டுட்டு எப்படிப்பட்ட நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னா, மிக மோசக்கார ஒரு நபன் மூதேவி அப்படின்னு சொன்னா, அமீர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிறவன் இருக்கிறானே, ஈராக்குடைய கவர்னராக இருந்தார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு சொன்னா, அந்த ஈராக் பகுதி மக்கள் கூஃபா பசரா, மிக முக்கியமான அந்த இரண்டு பகுதிகள் சேர்ந்தது ஈராக்,
அந்த ஈராக்கில் வந்து மிக மோசமான நிலையில் மக்களுக்கு வந்து அநியாயமான முறையில் அவனுடைய ஆட்சி இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி கட்டுக்கடங்காத ஆட்சி சுதந்திரமான நிலைகள் கீழே உள்ளவங்களுக்கு விட்டதுனால, அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி மக்காவில் ஏலான் பண்ணாங்க, நான் தான் வந்து அடுத்த ஹலீஃபாவாக போனேன், இந்த மாதிரி அநியாயக்காரனுக்கு நான் வந்து பைய செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு புரட்சி கிளப்புனாங்க. அதில் சில பேர் அவங்களோட சேர்ந்தாங்க. இதனால் வந்து சில மக்கள் என்ன செஞ்சாங்க, ஹஜாஜ் இப்னு யூசுப் பல பேர் வந்து அது மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான், பல கொடுமைகளை விளைவிச்சான். அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் ஈராக்குடைய பகுதியில் ஹஜ்ஜாஜுடைய படை தளபதியாக இருந்த ஒரு நபர், அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் இபுனு அஷ்அஸ் அப்துல் ரஹ்மான். அவருடைய படை தளபதி மூலியமாக என்ன செஞ்சார், பல நாடுகள் குறிப்பாக ஈரான், ஆப்கானிஸ்தான், ரோமபுரி அரசனுடைய கீழே அது வந்து இருந்துச்சு கட்டுப்பாடில். இவர் பெரும் படைகளை கூட்டு போய் அப்துல் ரஹ்மான் அஷ்அஸ் அவர் இருக்கிறாரே ஹஜ்ஜாஜுடைய தலைமைக்கு கீழே, அவருடைய உத்தரவுக்கு இணங்க போய் ஈரான், ஆப்கானிஸ்தான்லாம் போய் அது மாதிரி ஒரு பெரும் கூட்டத்தோடு சென்று வெற்றி கொண்டு பெரும் கனிமத்துடைய பொருட்கள்லாம் பெற்று வந்தார். அது மாதிரி பெற்று வந்து எப்பயுமே அமீர் கவர்னருக்கு ஐந்தில் ஒரு பங்கு அந்த கனிமத்துடைய பொருள் கிடைக்கும். அது மாதிரி கொடுத்துட்டு பிறகு சொன்னார், நாங்கள் பெரும் படை பெரும் போர் செஞ்சுட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஓய்வு வேண்டும் அமீரே என்பதாக சொல்லி கவர்னர் இடத்துல வேண்டுகொள்கிறார். இதை சொன்ன உடனே அவன் உலகத்துடைய ஆசைப்பிடிச்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், இந்த நேரத்தில் வந்து அவர் படை தளபதியும் சொன்னார், உள்நாட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அதை சரி செஞ்சு நாங்கள் இங்கே இருக்கிறோம், இப்போ வெளிகளில் போக வேணாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, உடனே இதை பார்த்துட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு சொன்னா, நீங்களாம் கோழையாயிட்டீங்க, ஆண்மையற்றவர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பல நாடுகள் வெற்றி கொட்டு வந்திருக்கிறோம், ஈரான், ஆப்கானிஸ்தான்லாம், இப்படி ஹஜ்ஜாஜ் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே படை தளபதி ஆலோசனை செஞ்சார். சிப்பாய்கள்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து சரியில்லை, அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு புரட்சி வெடிச்சிச்சு. அப்போ அந்த நேரத்தில் மக்கள்லாம் சொன்னாங்க, வந்து இது சரியில்லை, ஹஜ்ஜாஜுக்கு எதிர்ப்பாக நம்ம வந்து கிளர்ச்சி செய்யணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் அசோக் சொன்னார், அப்படின்னா நீங்கள் ஏன்ட்ட பைய செய்யுங்க, நான் என்ன செய்கிறேன், நான் வந்து அந்த நிலையை அந்த மாதிரி அவனுக்கு எதிராக நம்ம வந்து போர் செய்யறது கூட தயாராகிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் தயாரானார். ஒரு பெருக்கூட்டம் தயாரானுச்சு. அதனால் அதன் மூலியமாக அந்த அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரு, தனக்கு ஒரு பகுதி வேணும், அப்போ தான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து சிஜஸ்தான், ஃபார்சி இது போன்ற பெரும் நாடுகள்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அவருடைய கரத்தில். இப்போ அவருக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன செஞ்சார் அப்துல் ரஹ்மானு, நமக்கு இன்னும் நல்ல வலு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜாஜை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக ஒரு படை போர் தொடுக்கிறதுக்காண்டி தயாராகிட்டார் ஈராக்கில். அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தார்கள் நிறைய மக்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்கெல்லாம் ஒரு முகாம் மாதிரி வச்சு அடைச்சி வச்சுட்டான். நீளமான ஒரு சம்பவம், அதாவது அரபு நாட்டில் அரபிகள், முஸ்லீம்கள், முஸ்லீம் மன்னர்களே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், பதவி ஆசை மோகன் வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமான நிலையில் அந்த மாதிரி அநியாயக்காரர்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இப்போ நம்ம பார்த்தோம் சொன்னால், அல்லாஹ் சுபானத்தில் இந்தியாவில் அல்லாஹ் பெரும் பெரும் நல்ல நல்லடியார்கள், நாதாக்கள், பெரும் பெரும் இமாம்கள், இறைநேசர்கள்லாம் வாழ்ந்துட்டு போன பகுதி. அல்லாஹத்தில் அவருடைய கட்டளைக்கு அவங்க உட்பட்டு கட்டுப்பட்டு நடந்ததுனால அல்லாஹத்த சுபானத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், முகலாயர்களுடைய ஆட்சி. எப்போ அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த மாதிரி நிலைகள் நடந்துச்சோ, இன்றைக்கி பார்க்குறோம் அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. எந்த சமூகம் இந்த நாட்டை வந்து ஆங்கில இடத்துலேருந்து பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்து பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஷஹீதான இன்னைக்கு இந்த மண், இன்னைக்கு வந்து அதே முஸ்லீம்கள், சுதந்திரம் வாங்கின அதே முஸ்லீம்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் அவங்களாம் வந்து அகதிகள், வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தெரு தெருவாக இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ரோட்டில் நின்று எங்களுடைய உரிமையை எங்களுக்கு கொடுன்னு போராடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிலை ஏற்பட்டுருச்சு. காரணம் என்ன, முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய புறத்துலேருந்து அந்த மாதிரி உதவி வரும். எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போடுவான். எப்போ தீன் நபியுடைய வாழ்க்கையிலையோ உள்ளத்தில் என்ன எடுப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரிகளுடைய பயம் வந்துடும், எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹால முஸ்லீம்களுடைய பயத்தை எடுத்துருவான், அல்லாஹால பாதுகாப்பானாக. அப்போது அப்துல் ரஹ்மான் என்ன செஞ்சார், அது மாதிரி பெரும் பெரும் நாதாக்கள், உலமாக்கள், ஃபுக்கஹாக்கள், குறிப்பாக குஃபாவில் வாழ்ந்த இந்த சயீத் இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா, இமாம் ஷாபி, அபுன் பக்தரி, இது போன்ற நான்கு மிக முக்கியமான இமாம்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அப்துல் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த அநியாயக்காரனை எதிர்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் போர் நடக்கும் பொழுது
ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சிட்டான் சொன்னா அந்த போர்ல மிகச்சிட்டான். இதனால அப்துல் ரஹ்மான் இப்னு அஷ்ரஸ் அந்த படை தளபதியா இருந்தவர் கிளர்ச்சி செஞ்சவரா என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய உயிரை எப்படியா பாதுகாத்துட்டா போகுதுன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஓடின உடனே என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா ஹஜ்ஜாஜ் அந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணான், சிறையில் அடைச்சான். அப்போ வேண்டுகோ என்ன சொன்னான்னு சொன்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும் சொன்னா, திருப்பி வந்து எனக்கு வந்து பையோ செய்யணும், நான் தான் கவர்னரு இந்த ஈராக் பகுதிக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அவங்க கூட போனீங்களோ அப்துல் ரஹ்மானோட கிளர்ச்சி செஞ்சு, அவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்லணும், நான் வந்து குஃபுருக்கு போயிட்டேன், காஃபீர் ஆகிட்டு மறுபடியும் நான் தௌபா செஞ்சு என்ன செய்யறேன், நான் உங்க கையில பைய செய்யறேன்னு சொல்லணும். என்னை விட்டு நீங்க போனதுனால நீங்க வந்து குஃபுருக்கு போன மாதிரி அதை சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னாதான் நான் என்ன செய்வேன், உங்களைய ஏத்துக்கும், இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சிறை தான் தண்டனை தான் சொல்லி அந்த மாதிரி சில பிரச்சனைகள். அப்போ இதுல பல பேர்கள் சொன்னாங்க, இது இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது, நம்ம குஃபுருன்னு சொல்லிட்டு போயிட்டு தௌபா செஞ்சிடறான், நான் குஃபுர்ல இருந்துன்ற வார்த்தை இருக்குது, இது இஸ்லாத்துல சொல்லக்கூடாது இந்த மாதிரி வார்த்தை அப்படின்னு சொல்லி பல பேர் அதுல கிளர்ச்சி செஞ்சாங்க. அதனால பல பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல நம்ம இமாம் சயீத் இப்னு ஜுபைர் அவங்களும் அந்த விஷயத்தை ஏற்கல, இவன் வந்து சொல்லக்கூடிய இந்த அநியாயக்கார ஆட்சிக்கு நம்ம எப்படி வந்து கட்டுப்படுது, அதுவும் இந்த வார்த்தை நான் வந்து குஃபர்ல இருந்து நான் வந்து தௌபா செஞ்சு வரேன்னு சொல்றான்னு சொல்றது இருக்குது, இது என்ன அல்லாட்ட நம்ம வந்து ஒப்பந்தம் செய்யற மாதிரில இருக்குது இந்த அநியாயக்காரன்ட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஏற்கல. அதனால ஆயிரக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அநியாயக்கார ஆட்சியாளர்கள் தாங்கள் எங்கு திரும்பி செல்வார்கள் என்பதை விரைவில் அறிந்து கொள்வார்கள், அல்லாஹ் தலா குர்ஆன்ல சொல்றான். அதுலதான் அந்த மாதிரி ஒரு பெரிய நல்லடியார் ஒரு நதிக்கு அருகாமல் இருக்கிறான்னு சொல்லி அவரும் இந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஏத்துக்கிறேன்னு தெரிஞ்சு அவனுடைய சிப்பாய்கள் அங்கே போனாங்க. அந்த நல்லடியார்கிட்ட கேட்டாங்க, பெரியவரு நீங்க தௌபா செய்யுங்க, மறுபடியும் இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்க தௌபா செய்யுங்க. நான் அவர் சொன்னாரு, நான் 80 வருஷமா அல்லாதனப்பா வணங்கிட்டு இருக்கிறேன், அந்த ரப்ப விட்டு நான் எங்க போனேன், நான் மறுபடியும் தௌபா செய்து குஃபுர்ல இருந்து நான் திரும்பி வரேன்னு சொல்றதுக்கு, இந்த ஒரு 80 வருஷமா நான் செஞ்ச இபாதத்தை விட்டுவிட்டு இன்னைக்கு உன்னுடைய அநியாயக்கார அரசனுக்காண்டி நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லி மறுபடியும் வந்து வர்றது இருக்குது, இது வந்து என்னுடைய ஈமானுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த படைப்பட்டாளங்களாம் சொன்னாங்க, அப்படின்னா நீ மூத்து வந்து எதிர்பார்க்க வேண்டியதான் சொன்னார். அவர் காலை மாலை நான் நல்லா மூத்து தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு வயசு 80 ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். சொன்னோன்னா அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அதே மாதிரி ரெண்டாவது அவர் பெரியார் இப்னு ஜியாத் அவங்கிறவங்க, அவங்களும் அதே போலதான், அவங்களையும் இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நிச்சயமாக நாளை மறுமை நாள் அல்லாஹ் நீதிவான் தீர்ப்பளிக்கக்கூடியவன், அவன் இந்த விஷயத்துல தெளிவா தீர்ப்பளிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாலாம் உனக்கு உதவினா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த படைப்பட்டாலும் அநியாயமான முறையில் அவரையும் கொலை செஞ்சாங்க. அதே போல மூணாவது ஒரு பெரிய இறீனசர் அவரையும் கொலை செய்யப்பட்டது. இப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் மக்கள்லாம் சொன்னாங்க, சயீத் இப்னு ஜுபைர் பெரிய மாமி இவங்க, நீ உங்களுடைய கல்வி உங்களுடைய புரட்சி உங்களுடைய அந்த மாதிரியான விஷயம் இருக்குது மக்களுக்கு தேவை, அதனால தயவு செஞ்சு நீங்க ஈராக்கு விட்டு மக்காவுக்கு போயிருங்க, இல்லாண்டி இந்த சண்டாளன் உங்களைய கொலை செஞ்சிருவான் தண்டிச்சிருவான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, மக்களுடைய விருப்பத்திற்கெனங்க அவங்க போனாங்க. இப்ப மக்கா பயணமான பிறகு தகவல் தெரிஞ்சிச்சு ஹஜ்ஜாஜுக்கு. அந்த நேரத்துல மக்கால வந்து புதிதாக ஒரு கவர்னர் ஹஜ்ஜாஜுக்கு கீழே நியமிக்கப்பட்டா, அது யாருன்னு சொன்னா ஹாலித் பின் அப்துல்லாஹ் குஷைரிங்கிறவன். அவன் இந்த விஷயத்தை தெரிஞ்சு மக்கால தான் இருக்கிறாங்க சயீத் இமாம் சொல்லி தெரிஞ்சு அவங்களை கைது பண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சி செஞ்சு கைது பண்றாங்க. இப்ப கைது பண்ணக்கூடிய நேரத்துல அவங்களுடைய மகளார் அழுகிறாங்க, மகளார் அழுகிறாங்க, தகப்பன் இந்த மாதிரி கூப்பிட்டு போறாங்களே கண்டிப்பா கொலை செஞ்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி ஈராக்கு காண்டி பயணம் ஆகி கிளம்புறாங்க. அப்ப அந்த நேரத்துல சொன்னாங்க இமாம் சயீத் அவர்கள், நிச்சயமாக நான் என்ன செஞ்சிருவேன், என்னை இவங்க என்னை கொலை செஞ்சிருவாங்க தான், நீ கவலைப்படாத, நான் விரைவில் என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த மாதிரி ஆயிட்டாங்க ஷஹீத் ஆயிட்டாங்க அல்லாவுடைய தீனுக்காண்டி நானும் அது மாதிரி தான் ஆக போறேன், நீ அதனால கவலைப்படாத என்பதாக சொல்லிட்டு உன்னுடைய தாயார் இடத்துல போய் சொல், அதாவது என்னுடைய மனைவி இடத்துல, விரைவில் இன்ஷால்லாம் நம்ம எல்லாம் சொர்க்கத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்போ இப்போ அது மாதிரி ஈராக்குக்கு போனாங்க. ஈராக்குக்கு போன பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு முன்னாடி அநியாயக்காரனுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டாங்க. இவங்க எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அமைதியாக சகிப்புத்தன்மையோட ஏதோ தயாரான மாதிரி தயாராகி வந்த மாதிரி இருந்து நின்றாங்க. அப்போது சொன்னாங்க, சயீத் இப்னு ஜுபைர் அவங்கள கொண்டு வந்து கைதாக்கி அவங்கள வந்து விளங்கிட்டு முன்னாடி கொண்டு வந்து நிற்கப்பட்டுச்சு. அப்போ சொன்னாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கேட்டான், ஹஜ்ஜாஜ் கேட்டான் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க சயீத் இப்னு ஜுபைர். அடுத்ததா ஹஜ்ஜாஜ் சொன்னா, இல்லை இல்லை நீ வந்து ஷகி இப்னு குசைர், அதாவது மட்டமான மூதேவியுடைய மகன் மூதேவி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான், கேலிக்கின்றலா இழிவா சொன்னான் ஹஜ்ஜாஜ். அப்போ சயீத் இமாம் சொன்னாங்க, என்னுடைய தாய்க்கு தெரியும் உன்னை விட
என்ன பேர் வைக்கிறதுன்னு என் தாய்க்கு தெரியும், உன்னை விட அவங்க சிறந்த பேர் தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் ஹஜ்ஜாஜ் கேட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக உன்னுடைய கொள்கை என்ன? அப்போ சொன்னாங்க, சயீத் இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களிலே சிறந்தவர்கள், மனிதர்கள் புனிதர், ஆரம்ப கடைசி எல்லா நபிமார்களுக்கும் மிக தலைவராக இருக்கிறாங்க. அல்லாஹ் சுபான தலாவுடைய முழுமையான வேதத்தை அமானிதத்தை இந்த உலகத்தை நிறைவேற்றிட்டு போனாங்க, தீனை கொண்டு வந்தாங்க, மக்களத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கண்ணா. ரெண்டாவது கேட்டான், அபூபக்ரா ரலியல்லாஹு சம்மதம் அவனுடைய எண்ணம் என்ன? சொன்னாங்க, சயீத் இமாம் சொன்னாங்க, அவங்க இந்த உம்மத்துடைய சித்தீக், உண்மையாளர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபா, பிரதிநிதி. தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்படி நடந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் நடந்தாங்க, நடந்து மறு உலகத்திற்கு அவங்களும் சீதேவியாக பயணமாயிட்டாங்க. அடுத்தது ஹஜ்ஜாஜ் கேட்டான், உமர் இப்னு கத்தாப் சம்பந்தமா அவனுடைய கொள்கை என்ன? சயீத் இமாம் சொன்னாங்க, அவங்க அமீருல் மோமினின் ஃபாருக் இருக்கிறாங்களே, இப்படிப்பட்டவங்க சொன்னா அல்லாஹத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான்னா, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி இருக்கணும், அல்லாஹோட எப்படி இருக்கணும் தொடர்பு இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக விருப்பமானவங்களா இருந்தாங்க. மேலும் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக்கலாம் அவங்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக இருந்தாங்க. இந்த உலகத்துல ஷஹீத் ஆகி மறு உலகத்திற்கு பயணமாயிட்டாங்க. அடுத்தது உஸ்மான் அல்லாஹ் சம்பந்தமா அவங்களுடைய கொள்கை என்ன? ஹஜ்ஜாஜ் கேட்கிறான். அதுக்கு சயீத் இமாம் சொன்னார்கள், அவர்கள் மூன்றாவது அமீராக இருக்கிறாங்க, தபூக்குடைய யுத்தத்துக்கு பெரும் அளவுல தன்னுடைய சொத்து சுகங்களை கொடுத்து அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செஞ்சாங்க. மதீனால ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்படும் பொழுது பெரும் தோட்டத்தையும் கிணறையும் வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃபு செஞ்சாங்க. அதே போல அந்த மாதிரி செஞ்சு சொர்க்கத்தை வாங்கி கொண்டாங்க. பெருமானா சல்லா சொன்ன சுப செய்தி சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகனா இருக்கிறாங்க, நபி அவர்களுடைய இரண்டு மகள்களை திருமணம் முடிச்சாங்க, வஹியின் மூலியமாக இவங்களுடைய திருமணம் நடத்தப்பட்டுச்சு. அதே போல அநியாயக்காரர்களால் அவங்க ஷஹீதாக்கவும் பட்டாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது அலி ரலியல்லாஹு சம்பந்தமா அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னு ஹஜ்ஜாஜ் கேட்டான். அப்ப சொன்னாங்க, சயீத் இமாம் சொன்னாங்க, அவங்க நாலாவது அமீர் மூமினாக இருக்கிறாங்க, ஹலீஃபாவா இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையுடைய மகனாகவும் இருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை மிக விருப்பமான பிள்ளை, சொர்க்கத்துடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவனாராகவும், அதே போல சொர்க்கவாசியினுடைய வாலிப கூட்டத்திற்கு தலைவரான ஹசன் ஹுசைனுடைய தந்தையாகவும் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது ஹஜ்ஜாஜ் கேட்டான், பனு உமையா கூடிய ஹலீஃபாக்கள் அவங்களுக்கு உனக்கு விருப்பமானவங்க யார்? அதாவது இந்த ஹஜ்ஜாஜ் இருக்கிறானே சண்டாளன், இவன் பனு உமையாக்கள்ல உள்ள ஆட்சியாளர்கள் ஒருவனாக இருக்கிறான். அப்போ கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அது வந்து அல்லாவுக்கே தெரியும், யார் வந்து அல்லாவுக்கு விருப்பமானவங்களோ, யார் அல்லாவை பொருந்திக்க செஞ்சுட்டாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி மூடலாக சொன்னாங்க. அப்போ ஹஜ்ஜாஜ் கேட்டான், சொல்லு நீனு, அந்த அல்லாவை பொருந்திக்க செஞ்சவங்க அப்படிப்பட்ட அமைய அந்த பனு உமையாக்கு உள்ள ஆட்சியாளர் யாருன்னு சொல்லு நீனு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹஜ்ஜாஜ் கேட்குறான். அதாவது தன்னை அவர் வந்து புகழணும், தன்னை வந்து புகழ்ந்து பேசணும், நான் சரியான ஆளுன்னு சொல்லணும் அவர் நாவால். இப்போ சயீத் இப்னு ஜுபைர் சொன்னாங்க, இந்த விஷயம் இருக்குது, அல்லாஹுக்கே மிக தெரிந்தவன், அல்லாஹே இதை அறிந்தவனாகவும் அதை பற்றி அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அந்த ரப்பே வந்து ரகசியத்தையும் வெளிப்படையும் அறியக்கூடியவனாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் ஹஜ்ஜாஜ் கேட்டான், நீ ஏன் சம்பந்தமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சயீத் இப்னு ஜுபைர் சொன்னாங்க, நீ வந்து உனக்கே தெரியும், என்னை விட உனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன் சொல்லி என்னை விட உனக்கே தெரியும்ப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் ஹஜ்ஜாஜ் கேட்டான், இல்ல இல்ல நீ என்ன நினைக்கிறன்னு நான் வந்து விரும்ப அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லு நீ அப்படின்னா. இப்ப சயீத் இமாம் சொன்னாங்க, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னா, நான் சொல்றதுனால இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொன்னா உனக்கு இருக்குதே சந்தோஷம் ஏற்படாத, சந்தோஷமா மறந்து போயிடும், உன்னை பத்தி நான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றான். மறுபடியும் ஹஜ்ஜாஜ் கேட்கிறான், இல்ல இல்ல நீ எந்த நிலையா இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டாலும் கோபப்பட்டா நீ சொல்லிதான் உன என்னை பத்தி. சயீத் இமாம் சொன்னாங்க, நான் விளங்கி வரைக்கும் நீ எப்படிப்பட்டோன்னு சொன்னா அல்லாஹுடைய வேதத்திற்கு மாறு செய்யக்கூடியவன், இன்னும் புதிய புதிய சட்டங்களை போட்டு மக்களுக்கு மத்தியில குழப்பத்தையும் மக்களை அடிமைத்தனமா ஆக்கி மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசனாக நீ இருக்கிறாய், இப்படிப்பட்ட செயலால் நீ வந்து விரைவில் நீ அழிந்து உன்னை நீயே நீ அழிவில் போட்டுக்கொள்ள விரும்புகிறாய் என்பதாக சொன்னான். இதை கேட்டுட்டு சொன்னா ஹஜ்ஜாஜ் சொன்னா கோபப்பட்டு, அல்லாஹ் மேல சத்தியமா நான் உன்னை கண்டிப்பா கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப சயீத் இமாம் சொன்னாங்க, நல்லது, நீ அப்படி செய்யணும்னு நினைச்சா வந்து என்னுடைய உலகம் இருக்கிறது, என்னுடைய துன்யா இந்த உலகத்துட்டு நான் பிரிஞ்சிருவேன், ஆனா உன்னுடைய ஆசிரத்து இருக்குது, நாசத்துல போயிடும், நீ ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்ப ஹஜ்ஜாஜ் சொன்னான், உன்னை வந்து நீ எந்த முறையில் கொலை செய்யறது நீ விரும்புற, எப்படி உன்னை நான் கொலை செய்யறது நீ விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போ சயீத் இப்னு ஜுபைர் எந்த விதமான பதட்டமும் இல்லை, சாதாரணமாக எப்பவும் போல பேசுற மாதிரி பேசுறாங்க. சொன்னாங்க, உனக்கு நீ எதை விரும்பியோ அதே தான் நானும் விரும்புறேன், அதான் நல்ல முறையில் நீ கொலை செய்ய, ரொம்ப கேவலமா நீ கொலை செய்யாத அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹுமே சத்தியமாக நீ என்னை கொலை செய்தால்
அவ்வாறே அல்லாஹ் உன்னை மறுமையில கேவலப்படுத்தி கொலை செய்வான், அதாவது அல்லாஹ் அந்த மாதிரி தண்டனை கொடுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோடனே ஹஜ்ஜாஜுக்கு கோபம் வந்து கோபத்தில் எழுந்து பேசினான், நீ என்ன விரும்புற, நான் உன்னை மன்னிச்சிடுவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் கேட்குறான். அப்போ சயீது சொன்னாங்க, நீ வந்து மன்னிக்கிறது என்ன இருக்குது, அல்லாஹுடைய புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைச்சிச்சுன்னா அதுவே பெரிய விஷயம், உன்னுடைய மன்னிப்பை யாரை எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சயீத் இமாம் சொன்னான். மறுபடியும் ஹஜ்ஜாஜுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு, சொன்னான் இந்த வெட்டக்கூடியவனை, கழுத்து வெட்டக்கூடியவனை, அந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடியவனை உடனே கூப்பிட்டான். அந்த அடிமைங்க அவனை கூப்பிடுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சயீத் இப்னு ஜுபைர் அவங்க, அதாவது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கொலை செய்யப்பட போகிறாங்க, வாள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் சயீத் இமாம் அவங்க சிரித்தாங்க. சிரித்தவனே கேட்டான், ஹஜ்ஜாஜ் கேட்டான், என்னப்பா நீ சிரிக்கிற இந்த நேரத்தில், என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹான தஆலா இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வந்து அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த ரப்பு என்னையும் பார்க்குறான் உன்னையும் பார்த்துட்டுருக்கிறான்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு மேலும் சொன்னாங்க, எப்படி நம்ம அல்லாஹு அக்பர் குர்பானை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன துவா ஓதுவோமோ, பிராணியாக இருக்கும் பொழுது இன்னி வஜ்ஜஹத்து வஜீஹல்லதி, அந்த ஒரு துவா முக்கியமான ஒரு துவா குர்ஆன்லேயும் வருது சூரத் அன்னாமில், அந்த துவாவை கிபிலாவை முன்னோக்கி இமாம் அவங்க ஓதுறாங்க. தன்னைத்தானே பலி கொடுக்க போகிறோம், இந்த நேரத்தில் நம்ம வந்து ஷஹீத் ஆக போகிறோம்னு சொல்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லை, பயம் இல்லை. இன்னி வஜ்ஜஹத்து வஜீஹில் இல்லதி ஃபத்ர சமாவாத்தி வல்லறது ஹனீஃபம் பமான மினல் முஷ்ரிகீன், நான் என்னுடைய முகத்தை முன்னோக்குகிறேன், வானம் பூமியை படைச்ச ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புக்கு நான் முழுமையாக கட்டுப்பட நடக்கிறேன், நான் வந்து அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜாஜ் இதை பார்த்துட்டு, என்னடா அது இவ்வளோ இவர் வந்து சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருடைய முகத்தை வந்து கிபிலா விட்டு வேறு திசையில் திருப்புங்க அப்படின்னு சொல்லி கோபமாக சொன்னான். கிபிலா முன்னோக்கி நீ இந்த மாதிரி ஏதோ ஆடை இருக்கிற மாதிரி, ஏதோ குர்பானி கொடுக்குற மாதிரி நீ இந்த மாதிரி வச்சிருக்கிறியம். அப்போ சொன்ன உடனே சயீத் இமாம் சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத்து ஃபைனமா தோல்லு ஃபஸம் அஜுஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கும் அல்லாஹுடைய முகம், அல்லாஹ் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான், அல்லாஹ் அதை முன்னோக்கக்கூடியவன் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இவர் பூமியில் கீழே படுக்க வைங்க, பூமியில் போட்டு படுக்க வச்சாருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க, ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, மின்ஹா ஹலக்கனாக் நஃபிஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்துஹ்ரா, மண் அள்ளி கபிர்ஸ்தானில் ஜனாசா மேலே மண் அள்ளி போடும் பொழுது மூணு பிடி, இந்த மாதிரி இந்த ஆயத்து ஓதுன்னு சொல்லி சூரத்து தஹால வந்திருக்குது. அந்த ஆயத்தை ஓதுனாங்க, உங்களை மண்ணிலிருந்தே படைச்சிருக்கிறோம், அதிலே மீட்டும் அதுலேருந்து நம்ம வெளியாக்குவோம்னு சொல்லி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ஓதுனாங்க. அப்போது நீ வந்து ஹஜ்ஜா சொன்னா, நீ என்ன பெரிய காரி நான் வந்து அப்படின்னு உனக்கு பெருமை இருக்குதா, நான் உன்னை இப்போ பாரு கொலை செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சயீத் இப்னு ஜுபைர் கடைசியாக தன்னுடைய இரு கரங்களையும் அந்த படுத்த நிலையிலே வானத்தை நோக்கி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லித்ஹு அலா அஹதின் பஅதி, யா அல்லாஹ் இந்த அநியாயக்காரனிடத்திலே எனக்கு பிறகு வேறு எந்த மக்களும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, வேறு எந்த மக்களையும் இந்த அநியாயக்காரன்ட்ட நீ சாட்டிடாத ரப்பே, இந்த அநியாயக்காரன் அரசன் இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே நிலையில் அவங்க வந்து வஃபாத் ஆகிட்டாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹுக்கு மிக நெருக்கமான ஒரு நல்லடியார் அநியாயமாக கொலை செய்யப்படும் பொழுது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய கோபப்பாறு வெளியாகும். அதே மாதிரி ஆணிச்சு சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி ஷஹீத் வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க வஃபாத்தாகி கொலை செய்யப்பட்டு இரண்டு வாரத்திற்கு பிறகு இந்த அநியாயக்காரன் ஹஜ்ஜாஜுக்கு ஒரு கடுமையான ஒரு விஷத்தனமான ஒரு காய்ச்சல் வந்துச்சு. இப்போ நம்ம கேள்விப்படுற மாதிரி விஷத்தனமான ஒரு காய்ச்சல், அது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாளுக்கு நாள் கடுமையாக கொண்டே போணுச்சு. அதனுடைய கடுமையினால் உணர்வு இழந்து போயிட்டான், திடீர்னு உணர்வு வரும், திடீர்னு உணர்வு இழந்து போயிடுவான், அது மாதிரி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அது மாதிரி மிக மோசமாக சொல்லிட்டு இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னான்னு சொன்னால், ஹாதா சயீத் இப்னு ஜுபைர் ஆஹ்துன் பி ஹனாகி, சொன்னா புலம்பிக்கிட்டே இருந்த அந்த நோயில, இதோ சயீத் இப்னு ஜுபைர் வந்துட்டாரு, என்னை பிடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை வந்து அவர் கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சும்மா எபுக்கி ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த கடைசி நேரத்துல மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன நீ பேசுற, நீனு அவரை தான் கொலை செஞ்சிட்டோமே, அவர் வந்து உனக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம், அந்த பெரிய அரசனாக இருந்தவன், பெரிய கவர்னராக இருந்தவன் ஈராக்கில், அவனை வந்து பார்க்கக்கூடிய மக்கள்லாம், அடப்பாவி ஒரு பெரிய ஒரு இறைநேசர் நல்லடியாரை கொலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சாபத்தை அடைஞ்சிக்கிட்டே பைத்தியக்கார மாதிரி இப்படி கத்திட்டு கிடக்கிறேன்னு சொல்லி மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறவங்கலாம் புலம்பிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் இதே மாதிரி நிலை, இரவு பகலாக சுயநிலை விழுந்து அந்த மாதிரி வேதனை கத்துறது கதறது அந்த மாதிரி நிலை ஏற்பட்டுச்சு. கடைசியில் வேக வேகமாக கத்தி அதே நிலையில் அவனுடைய மிக மோசமான இறுதி முடிவு இருக்குது. ஆணிச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா,
இப்போ இடையில ஒரு சம்பவம் நம்ம விட்டுட்டோம். அதாவது அந்த நேரத்தில் வந்து சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னமா இல்லையா, அந்த சம்பவத்தை அதற்கு பிறகு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இவனுக்கு எப்படி மௌத் வந்துச்சு, அதுக்கு பிறகு அந்த நல்லடியாருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், இமாம் சயீத் இப்னு ஜுபைர் அவங்கள வந்து கொலை செய்யும் பொழுது ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது, அவங்களுடைய ரத்தம் இருக்கிறதே விசித்திரமான கலராகவும் அதே போல் ரத்தம் ரொம்ப வேகமாக நிறைய ரத்தம் இருக்கிறது அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஹஜ்ஜாஜை கேட்டால் மக்களிடத்தில், என்னப்பா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு கராமத்தாக இருக்குது, இவருடைய உடம்புல இருந்து வித்தியாசமாக ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் தான் ரத்தம் வரும், சில நேரத்தில் அந்த அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிராணிகள் பயத்தில் அதனுடைய ரத்தம்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடும், உடம்புல நிறம் மாறிடும், அது மாதிரி வித்தியாசமாக இருக்குமே. அப்போ மருத்துவர்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த ஹஜ்ஜா இடத்துல சொன்னாங்க, இவர் சயீத் இப்னு ஜுபைர் இருக்கிறாரு, இது வந்து எதனால் இப்படி வருதுன்னு சொன்னால், உயிர் போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மனுஷன் அதனுடைய சிந்தனை இல்லாட்டி எப்படி சந்தோஷமாக இருப்பானோ, முழு உடம்புலையும் ரத்த ஓட்டம் இருக்குமோ, அதே போல தான் நம்ம அறுக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பயமும் இல்லை, உயிர் நமக்கு போகும்னு சொல்லி அந்த நிலையில் நிம்மதியான நிலையில் இவருடைய உயிர் போயிருக்குது, அதே நிலையில் இவர் அறுக்கப்பட்டிருக்கிறார், அதனால் தான் வந்து இவருடைய உடல்லிருந்து இந்த மாதிரி வருது என்பதாக சொல்லி அவங்களுடைய கராமத்தை பற்றி சுபஹானல்லாஹ் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்றான். ஹைரப்பா அந்த நேரத்தில் வந்து அவன் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கிறானே, அவனுக்கு வந்து கடுமையான அந்த மாதிரி மிக மோசமான நிலையில் அவனுக்கு மூத்து வந்துச்சு. அதற்கு பிறகு கனவுல வந்து பார்த்தாங்க, சில மக்கள் பார்த்து கேட்டாங்க, உனக்கு ஏன் இந்த மாதிரி நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கும் பொழுது, உனக்கு உன்னுடைய நிலை என்னவானுச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் வந்து என்னை நானே மண்ணை வாரி போட்டுட்டேன், தலையில் நான் என்னை நானே அழிவில் போட்டுட்டேன், மக்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், அதனால் அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தான்னு சொன்னால், எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குறான்னு சொன்னால், நான் எத்தனை நபரை கொலை செஞ்சனோ அத்தனை நபரு ஒவ்வொரு ஆட்டையும் அவரை கொலை செய்யும் பொழுது எப்படி அவரை வெட்டினோ அது போல் எனக்கு வெட்டப்படுது, ஆனால் சயீத் இப்னு ஜுபைரை நான் கொலை செய்ததற்கு பகரமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்னை சபஈன மர்ரத்தன் 70 தடவை அல்லாஹ் என்னை வந்து என்ன செஞ்சேன், என்னை வெட்டினான், அந்த மாதிரி எனக்கு தண்டனை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கொடுத்துட்டான் என்பதாக கனவுல அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னதாக சில வரலாற்று ஆசைகள் குறிப்பிடுறான். ஹைர், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நல்லடியாராக இருந்தாங்க, அவங்களுடைய இபாதத்துகளை பற்றி அதிகமாக எழுதியிருக்கு, அல்லாஹுடைய அச்சம் அதிகமாக இருக்கும், இரவுல் அதிகமாக அழுது கொண்டிருப்பாங்க, அழுது அழுது அவங்களுடைய கண்கள்லேருந்து நீரெல்லாம் அப்படியே வத்தி போயிடும், அந்த மாதிரி சில ஆயத்துகள் ஒரு சில ஆயத்துகளை மட்டும் இரவு முழுவதும் ஓதி ஓதி அழுது கொண்டே இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி யாராவது யாரை பற்றியாவது புறம் பேசுறத விரும்பவே மாட்டாங்க, பேசினாங்கன்னா சொல்லுவாங்கன்னு, யாரை பற்றி பேசி அவர்கிட்டயே போய் பேசு, அப்போ தான் அதனுடைய விளைவு உனக்கு தெரியும், அது யாரும் விரும்புவாங்களே, விரும்ப மாட்டாங்க, நானே பாவியாக இருக்கிறேன், மற்றவங்களுடைய குறையை பற்றி என்று சொல்லி என்ன செய்ய போறீங்க என்பதாக சொல்லி அவங்க அந்த மாதிரி அழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹுடைய அச்சம் அந்த மாதிரி அவங்களிடத்தில் இருந்துச்சு. ரமலானில் அந்த மாதிரி விசித்திரமான அமல்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுபஹானத்தில் அந்த மாதிரி அவங்க இமாம் அவங்க இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி நிறைய பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி மிக பிரபலமான ஒரு தாபி, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுபஹானத்தால எப்படிப்பட்ட ஒரு நாதான் சொன்னால், இமாம் சயீத் இப்னு ஜுபைர் இருக்கிறாங்களே, இந்த முழு பூமியிலையும் அவங்களுக்கு எதிராக, அதாவது அவங்கள வந்து ஹஜ்ஜாஜ் வந்து பழி வாங்கி அவங்கள வந்து கொலை செஞ்சிட்டான், அதனால அல்லாஹ் அவனை தண்டிப்பான் அந்த அநியாயக்காரனை, அதல்லாமல் முழு பூமியுள்ள மக்களும் சேர்ந்து சயீத் இப்னு ஜுபைர் தண்டித்தால் அந்த அவ்வளோ மக்களையும் அல்லாஹால என்ன செஞ்சிருப்பான், நரகத்தில் போட்டு அவங்களை வேதனை செஞ்சிருப்பான் என்பதாக சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய இமாமாக சயீத் இப்னு ஜுபைர், அவ்வளோ பெரிய இறை நேசராக நல்லடியாராக இருந்திருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஷஹீதாக்கப்பட்ட வருஷம் இருக்கிறது ஷாபான் மாதத்தில் ஹிஜ்ரி 94 இவங்க வந்து இவங்க வஃபாத் ஆகிருக்கிறாங்க. 57 வயசில் அவங்க வந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுபஹானத்தால அன்னாருடைய மன்னரை சுவனலோக பூஞ்சொலையாக ஆக்குவானாக. இப்படிப்பட்ட இறை நேச நல்லடியாருடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்மளும் சத்தியவான்களாக, அப்படிப்பட்ட சத்தியவான்களுடைய வழியிலே சத்தியத்தை எடுத்து வைப்பவர்களாம், அந்த மாதிரி அசத்தியத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளுடைய ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.